லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாத்தீங்களா, வானதி போன் எடுக்கல. எப்பவுமே ரிங் போன உடனே போனை எடுத்து அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவா. ஷோ, அவ எங்க இருக்கா எப்படி இருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ராஜி ராஜி, இன்னைக்கு விசேஷ நாள், கோயில்ல கூட்டம் அதிகமா இருக்கும், அதனால அந்த சவுண்ட்ல நீ போன் பண்ணது கேட்டிருக்காது. அது மட்டும் இல்லாம வானதி தர்மம் அன்னதானனு அப்படி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாமா? இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், வானதி கண்டிப்பா சேஃபா வந்துருவா. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காத, பொறுமையாரு ராஜி. ராஜி, வானதி வீட்டுக்கு வர நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா. வானதி, வெரி அர்ஜென்ட், ப்ளீஸ் கால் மீ. பாருங்க, வானதி இன்னும் மெசேஜ் பார்க்கல. எப்பவுமே உடனே ரிப்ளை பண்ணுவா, இன்னும் ஏன் மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல? எனக்கு பயமா இருக்கு, பதட்டமா இருக்குங்க. பதட்டப்படாதமா. கார்த்தி கார்த்தி, வானதி போன் பண்ணாலா? இல்லையம்மா. வானதிக்கு ஒரு போன் போடு. ஏமா, அவ வீட்ல தானே இருக்கா? அவ கோவிலுக்கு போயிருக்கா, முதல்ல அவளுக்கு போன் போடு. இவ்வளவு நேரம் ஆகியும் வானதி எங்கதான் போனா? எடுத்தாளா? தூரம் போயிட்டு இருக்கு. கோவில் அதுவும் ரூட்ல வண்டிகளா வேற போவோம், அதுல அவளுக்கு கேட்டிருக்காதுமா. டேய், நானும் அதை தாண்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆனா உங்க அம்மா கேட்கவே மாட்டேங்கிறா, வாய்க்கு வந்ததெல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கா. அம்மா, தவிர்க்க முடியாம வானதி பேசியிருந்தா கூட நம்ம போன் அவ எடுக்காமல இருக்க மாட்டா. இல்ல, என்னால நம்ப முடியல. அம்மன் கோவிலுக்கு வானதி வருவான்னு கிருஷ்ணவேணிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை வானதியை பார்த்து பேசியிருந்தா, வானதியோட இறக்க குணத்தையும் வெகுளித்தனத்தையும் அந்த கிருஷ்ணவேணி தனக்கு சாதகமா பயன்படுத்தி இருந்தா? இல்ல, கூடாது, அப்படி நடந்திருக்க கூடாது. இன்னைக்கே இன்னைக்கே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். அவசரப்படாதீங்கம்மா, முதல்ல கோவிலுக்கு போய் பார்ப்போம். ஒருவேளை வானதி அங்க இல்லைன்னா அந்த கிருஷ்ணவேணிய நான் சும்மாவே விட மாட்டேன். வா போலாம். ஜீவா பா, பாப்பா நாமளும் போய் என்னன்னு பாப்போம். சரிப்பா. எனக்கு என்னமோ கிருஷ்ணவேணிதான் அது இதுன்னு பேசி அவங்க கூட கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மா, நீ ஏன் பயப்படுறீங்க? வானதிகளை ஒண்ணு ஆயிருக்காதுமா, கவலைப்படும். வாங்க. குட் மார்னிங் மேடம். உட்காருங்க மேடம். ஏதோ அவசரமா வரணும்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க மேடம். ஆமா, கொஞ்ச நாளைக்கு நம்ம ஏலம் டெண்டர் எதுலயும் கலந்துக்க வேண்டாம்.
இப்ப போய்கிட்டு இருக்கிற வேலைகள் மட்டும் போதும். அப்புறம் அந்த ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எதிராக நாம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ரப்போசல் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க. இல்ல மேடம், அது வந்து யோசிச்சுதான் சொல்றேன். நீங்க சொன்னது செய்யுங்க. கிருஷ்ணவேணி, 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 வா ராஜேஸ்வரி. நான் வருவேன்னு தெரியுமா? வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. என்னாச்சு ராஜேஸ்வரி? வானதி எங்க இருக்கா? வானதியா? தெரியாத மாதிரி நடிக்காத. இல்ல, அவ காலையில கோயிலுக்கு வந்தா, திரும்ப வீட்டுக்கு வரல. வழக்கமா அவ எங்கேயும் போக மாட்டா, நேரா கோயில இருந்து வீட்டுக்கு தான் வருவா. இன்னைக்கு வரல. நீங்க தான் அவளை பாத்துருக்கணும், பேசிருக்கணும், இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். எங்க அவ? வானதி, வானதி! ராஜேஸ்வரி, வானதி இங்க வரல. வானதி மேல சத்தியமா சொல்றேன். வானதி மேல சத்தியம் பண்றதுக்கு நீங்க யாரு? எப்படி சொல்லுவீங்க அந்த வார்த்தைய? கோவப்படாத ராஜேஸ்வரி. நீங்க வானதியை காணும் சொல்றது எனக்கும் பதட்டமா தான் இருக்கு. நான் நேத்துதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். வானதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தா, அங்கதான் நான் அவளை பார்த்தேன். நான் இன்னைக்கு அவளை பார்க்கல. பொய் சொல்லாதீங்க. நான் நம்ப மாட்டேன். கார்த்திக், நீ உள்ள போய் பாரு, வானதியை தேடு. வானதி இங்க இல்ல ராஜேஸ்வரி. இங்கதான் இருப்பா, அவ வேற எங்க போக மாட்டா. போன கொடுங்க. குடுக்க போறீங்களா இல்லையா? என்ன நம்பு ராஜேஸ்வரி, வானதிக்கு என்னாச்சு? அவ பேரை நீங்க சொல்ல கூடாது. எப்படி நீங்க சொல்லலாம்? சரி, உன் மருமகளுக்கு என்னாச்சு? உன் மருமகன் நிச்சயமா இங்க வரல ராஜேஸ்வரி. தம்பி, கோவில்ல தேடி பாத்தீங்களா? போன் பண்ணி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் பாத்துட்டோம். அவ எங்க போனாலும் கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லாமலாம் போக மாட்டா. அது உண்மை. மருமக வரணும், அவ மட்டும் வரல, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஏன் எங்க வாழ்க்கையில குறுக்க வந்தீங்க? ஏன் என் சந்தோஷத்தை அழிக்க ஆசைப்படுறீங்க? ராஜேஸ்வரி, உன்னோட கோபம் பதட்டம் எல்லாமே எனக்கு புரியுது. இது கோவப்படுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ நேரம் இல்ல. குமார், உடனே வானதியை காணும்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. எனக்கு தெரியாதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க? இல்ல, எனக்கு தெரியாதான்னு கேக்குறேன். மருமக வானதி காணாம போனது நாலு பேருக்கு தெரியணுமா? எல்லாரும் என்னாச்சுன்னு எனக்கு போன் பண்ணி விசாரிக்கணுமா? போலீஸ் எங்க வீட்டுக்கு வந்து எங்க குடும்பத்துல எல்லாரையும் விசாரிக்கணுமா? அதான் உங்களுக்கு ஆசை இல்ல? அம்மா, அவங்க சொல்ற மாதிரி இது பேசுற நேரம் கிடையாதுமா. வாங்கம்மா, போய் விசாரிக்கலாம், போய் தேடலாமா. வாங்கம்மா, போலாம், வாங்க. மர்மக வரல, அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். உலகத்துல என்னை எதிரியா பாக்குறது நீங்க மட்டும்தான். வானதி வரலனா உங்க வீடு, உங்க ஆபீஸ் ஏன் உங்களே சுட்டு பொசிக்கிடுவேன். கார்த்திக், கொஞ்சம் சீக்கிரமா போறோம். நம்ம முதல்ல வானதியை தேடி கண்டுபிடிக்கணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாமளே தேடுவோம். டிரைவர் போய் சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரி சரி மேடம். ஹலோ அண்ணே. சொல்லுமா. போன வேலையை அப்புறம் பாக்கலாம். சரிம்மா. ஒரு முக்கியமான பிரச்சனை. என்னம்மா? என்னாச்சு? வானதியை காணும்.
சிஓ. நீங்க மேனேஜரை கூப்பிட்டு உடனே வீட்டுக்கு வாங்க. சரிமா. நம்ம வானதியை தேடி கண்டுபிடிச்ச ஆகணும். சரிமா, உடனே வர்றேன். இவங்களை இந்த பக்கம் எங்கேயா பாத்தீங்களா? இல்ல, நான் பாக்கல. வானதி எங்க போயிருப்பா? கண்டுபிடிச்சிடலாமா? வானதி கிட்ட இருந்து ஒரு போன் வந்தாலாவது கூட ஆறுதலா இருக்கும். போன் வரல, இப்போ போன் சுவிட்ச் ஆஃப் வருது. எனக்கு எதுவும் தப்பா நடந்துருமோன்னு பயமா இருக்கு கார்த்திக். நீங்க எப்படி பதறீங்க? வானதிக்குள்ள ஒண்ணு ஆயிருக்குதுமா? இந்த பொண்ணு இந்த பக்கம் எங்கயாவது பாத்தீங்களாமா? இல்ல, பாக்கலங்க. இந்த பொண்ணு இந்த பக்கம் எங்கயாவது பாத்தீங்களா? இல்லைங்க, நான் பாக்கல. கொஞ்சம் பதட்டப்படாம இருமா, வானதிய கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அந்த பொண்ணுங்க எங்கயாவது பக்கத்துலதான் இருக்கும். எங்க போயிருப்பா? என்னாச்சு கார்த்திக்? இல்லமா, அவங்களுக்கு தெரியலன்றாங்க. ஐயோ, நம்ம வேற பக்கம் விசாரிக்கலாம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. பொண்ணு இந்த பக்கம் எங்கயாவது பாத்தீங்களா? இல்லைங்க, பாக்கல. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. தெரியலங்க. பாத்தீங்களா? என்னண்ணே கேட்டீங்களா? கேட்டம்மா, யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்கம்மா. அங்க ஒரு கோயில் இருக்குமா, அங்க ஆளுங்க நடமாட்டம் நிறைய இருக்குமா, அங்க வேணா கேட்டு பாக்கலாமா? வானதிக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. அக்கா, இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? பாத்தீங்களா அக்கா? அம்மா, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நம்ம நிச்சயமா வானதியை கண்டுபிடிச்சிடலாம். அவ இங்க எங்கயாவது பக்கத்துலதாமா இருப்பா. நீ பதட்டப்படாம இருமா. வானதியை பத்தி யாருக்கிட்ட கேட்டாலும் தெரியலங்கிறாங்க. அதாமா எனக்கும் டென்ஷனா இருக்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. வானதிய மத்த இடத்துல தேடுறதை விட மறுபடியும் ஒரு தடவை கோயில் பக்கம் போய் விசாரிக்கலாமா? சரிம்மா, சீக்கிரம் போ. அம்மா, இந்த பொண்ணை
பாத்தீங்களா கோயிலுக்கு எதுவும் வந்தாளா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமாம்மா வந்தாங்கம்மா. வந்தாளா? உள்ளதான் போனாங்க, சாமி கும்பிட்டாங்க. உள்ளதா இருக்காளா? அம்மாமா இல்ல, சாமி கும்பிட்டு வெளில வந்தாங்க. ஏய், அந்த பொண்ணு அவதான். ஏய், யாரும் வரல, ரோடு எம்டியா இருக்கு. வாங்கடா தூக்கிடுவோம் அவளை. வா. கார்த்திக் எந்த பக்கமா போனாங்க? இந்த பக்கம் தாமா போனாங்க. சரிங்க கார்த்திக் வா. வானதிய தூக்குனா அந்த ராஜேஸ்வரியும் கிருஷ்ணவேணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அவளை தூக்குனீங்க பாருங்க. மாஸ்டர் பிளான் சார். நான் வானதியை கடத்த சொன்னது ராஜேஸ்வரியும் கிருஷ்ணவேணியையும் மிரட்டுறதுக்கோ பயமுறுத்துறதுக்கோ இல்லை. மொத்தமா அந்த வானதியோட கதையை முடிக்கிறதுக்கு தான். அவங்களுக்கு தெரிய வேண்டாம், அதுக்குதான் இந்த மாஸ்டர் பிளான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆனாலும் அந்த வானதியை போட்டு தள்ளிடுவோம். ஆனா அதுக்கான பழி அந்த கிருஷ்ணவேணி மேல விழும். ராஜேஸ்வரி மேல கிருஷ்ணவேணிக்கு இருந்த முன் விரோதத்தினாலதான் அவன் மருமகளை கொண்டுட்டான்னு இந்த ஊரே நம்பும். இந்த ஊரே நம்பும் போது ராஜேஸ்வரி நம்ப மாட்டாலும் என்ன? எப்படி இந்த விஷயத்துல கிருஷ்ணவேணி அரெஸ்ட் ஆகி உள்ள போயிடுவான்? மரும செத்த விரக்தியில ராஜேஸ்வரியும் இந்த பிசினஸ் விட்டு ஒதுங்கி போயிடுவா. அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல நான் தான் தனிக்காட்டு ராஜா. அசோசியேஷன் பிரசிடென்ட் போஸ்டிங்ல இருந்து எல்லா முக்கியமான டெண்டர்களும் இனி எனக்கு தான். அந்த பொண்ணை கடத்தி வச்சு மிரட்டினா மட்டும் போதும்ண்ண, எதுக்கு தேவையில்லாம கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு? ஒருவேளை நீங்க இதுல மாட்டிக்கிட்டா உங்க லைஃபும் போயிடும்ண, அசோசியேஷனுக்கும் கெட்ட பேர் ஆயிடும்ண. ராஜேஷ், இவ்வளவு தெளிவா பிளான் பண்ணதுக்கு அப்புறமும் நான் ஏன் மாட்ட போறேன்? அந்த ராஜேஸ்வரி கிருஷ்ணவேணியும் ஒளிஞ்சா தானே நான் இந்த ஃபீல்டுல நம்பர் ஒன்னா இருக்க முடியும். அதான் வானதியை வச்சே அவங்களை ஒழிச்சு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி இந்த ஜேகேக்கு எதிரிகளே கிடையாது. யாருக்குடா போன் பண்ற? ஏய் இருடா. என்னடா வானதி பத்திரமா தானே இருக்கா? ஆமா சார், நீங்க சொன்ன இடத்துல தான் கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கோம். ஆனா ரொம்ப நேரத்துக்கு இங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதான் இப்போ என்ன பண்றதுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் உனக்கு ஃபோன் பண்ணி அவ கதையை எப்ப முடிக்க சொல்றனோ அப்ப முடிச்சிரு.